So next we are seeing part 210, find the equation of straight line segment whose end points are the point of intersection of this. First நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது point of intersection. இந்த ரெண்டு straight lineோட point of intersection கண்டுபிடிக்கணும். So first கண்டுபிடிக்க வேண்டியது வெட்டும் புள்ளி, சந்திக்கும் புள்ளி. அது முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்தது and the midpoint of the line joining the points this. Midpoint of மையம் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் உரிய மையம் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ரெண்டு கோட்டினுடைய வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்னுடைய மைய புள்ளிய கண்டுபிடிக்கணும். ஆகியவற்றின் மைய புள்ளியை கண்டுபிடிக்கணும். மைய புள்ளி ஃபர்ஸ்ட், அடுத்தது சந்திக்கும் புள்ளி. அப்ப இந்த ரெண்டு புள்ளி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நேர்கோட்டின் சமன்பாடு நமக்கு ஃபார்முலா என்ன? இதுவும் புள்ளி தான், இதுவும் பாயிண்ட். இந்த மையம் கிடைக்கிறதும் பாயிண்ட், ரெண்டுமே புள்ளி. அப்ப டூ பாயிண்ட் ஃபார்ம், இரு புள்ளி வடிவம். இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. ரொம்ப சிம்பிளான சொல் கோட்டின் சமன்பாடு. சோ நம்ம இங்க க்வெஸ்சன் போடுறதுக்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வெட்டும் புள்ளி ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அடுத்தது இந்த ரெண்டு புள்ளிய பயன்படுத்தி மையத்தை கண்டுபிடிக்கணும். சோ ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. சோ இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெட்டும் புள்ளி இல்லையா? சோ 2x மைனஸ் 3y பிளஸ் 4 அந்த பக்கம் போனா மைனஸ் 4, தென் எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3 அந்த பக்கம் போனா மைனஸ் 3. நவ் வி வாண்ட் டு சேஞ்ச் தட், மேக் த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல். சோ இங்க 2x இருக்கா, சோ இதுவும் 2x வரணும்னா இது ஃபுல்லா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவேஷன வி மல்டிப்ளை பை 2. சோ இப் யூ மல்டிப்ளை பை 2, 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 4. இது கம்ப்ளீட்டா 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ இங்கேயும் இன்டு 2, இங்கேயும் இன்டு 2. சோ 2x மைனஸ் 4y ஈக்குவல் டு மைனஸ் 6. நவ் வி சேஞ்ச் தி சைன், ரெண்டுமே சேம் சைனா இருந்தா கேன்சல் பண்ண முடியாது. சோ மைனஸ், தென் பிளஸ், தென் பிளஸ், இது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இதை கை வச்சு மறைச்சிட்டு மறைச்சிட்டா மைனஸ் 3 பிளஸ் 4, மைனஸும் பிளஸும் வந்து என்ன பண்ணணும்? சப்ராக்ட் அண்ட் போட் கிரேட்டர் நம்பர் சைன். சோ இத மைனஸ் பண்ணிட்டு 1 வருது. இதோட கிரேட்டர் நம்பர் இதுதான் கிரேட்டர் நம்பர், இதோட சைன் பிளஸ், பிளஸ் நோண்டிட்டு ரைட். இதையும் கை வச்சு மனசுக்கு இங்கேயும் அப்படிதான், பிளஸ் மைனஸ் வந்தா சப்ராக்ட் பண்ணு. சப்ராக்ட் பண்ணிட்டு எது கிரேட்டர் நம்பர்னு பாரு, அது பக்கத்துல என்ன சைன் இருக்கு? பிளஸ். சோ வையினுடைய வேல்யூ 2. இதை எடுத்து நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதையும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ் பை தென் ஒய் பை தட் ஆல்சோ யூ கேன் ஃபாலோ இட். தென் நவ யூ வாண்ட் டு ஃபைண்ட் எக்ஸ், ஏதோ ஒண்ணு சப்ஸ்டிட் பண்ணிக்க. எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 2 பிராக்கெட் ஒய்க்கு பதிலா 2 ஈக்குவல் டு மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 3, மைனஸ் 3 மைனஸ் 4 அந்த சைடு கொண்டு போன பிளஸ் 4, ஸோ ஈக்குவல் டு 1. நவ் த பாயிண்ட், அந்த புள்ளி வெட்டும் புள்ளி 1,2. அண்ட் அடுத்து இப்ப நம்ம வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது மையம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ மைய புள்ளி, மைய புள்ளி பார்ந்தா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் 2 பை 2, தென் ஒய் 1 பிளஸ் ஒய் 2 பை 2. சோ ஹியர் யூ வாண்ட் டு ரைட் சோ எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் 2 பை 2, ஒய் 1 பிளஸ் ஒய் 2 பை 2. அப்ப இந்த ரெண்டு புள்ளி எது இது இல்லையா? சோ எக்ஸ் 1 என்ன? 3 பிளஸ் எக்ஸ் 2 மைனஸ் 5, மைனஸ் 5 பை 2 கமா ஒய் 1 என்ன? மைனஸ் 2, தென் ஒய் 2
plus 8. Y2 plus 8. Get Y2. So 3 minus 5 minus 2 by 2. Then 6 by 2. So if you cancel it, you are getting minus 1 comma 3. So in the point to conduct. இப்ப ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஆன்சர் என்ன வரும்? எம் ஈக்குவல் டு மைனஸ் 1,3. சோ இங்க ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இங்கேயும் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இரு புள்ளி வடிவம் கோட்டின் சமன்பாடு, நேர் கோட்டின் சமன்பாடு. ஃபார்முலா y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 சமம் x minus x1 by x2 minus x1. இந்த x உம் y உம் அன்ஆர்டர் அப்படியே வச்சுக்கணும். y minus y1 இங்க இருக்குல்ல, இந்த பாயிண்ட் ஒண்ணு பக்கத்துல எடுத்து வைக்க 1,2. சோ இது x1 y1 x2 y2. சோ y minus y1 3 by y2, இது y2. இது x2 y2, இது x1 y1. y2 minus y1 equal to x minus x1. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் பை x2 என்ன 1 மைனஸ் மைனஸ் 1. நம்ம இதுல கவனமா பார்க்க வேண்டியது 4 மைனஸ் 1 2 3 4 கரெக்டா இருக்கு. இது வந்து இங்க இதே இப்படி கை வச்சு மறுத்துட்டு பாரு, இங்கேயும் 3 இங்கேயும் 3. இதை கை வச்சு மறுத்துக்கோ, இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1. மேலே கீழே சமமா இருக்கணும், இங்கேயும் மேலே கீழே சமமா இருக்கணும். சோ y மைனஸ் 3 பை பிளஸ் மைனஸ் வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன். சோ மைனஸ் 1 ஈக்குவல் டு இது என்ன, மைனஸ் மைனஸ் பிளஸ். இந்த மாதிரி இப்படி ஒரு மைனஸ் இப்படி ஒரு மைனஸ் வந்தாவே அது பிளஸ். தென் பை இங்கே 1 பிளஸ் 1 2. நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை. சோ 2 பிராக்கெட் y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 1 பிராக்கெட் x பிளஸ் 1. சோ உள்ள கொண்டு போனா மைனஸ் x மைனஸ் 1, இந்த இடத்துல 2y மைனஸ் 3. எதை சைன் சேஞ்ச் பண்ணணும், இந்த ரவுண்ட் பண்ணத சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன வரும், 2y மைனஸ் 8 மைனஸ் இந்த பக்கம் வந்த பிளஸ், இது இந்த பக்கம் வந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இல்லையா, தேர்ஃபோர் த ஃபைனல் ஃபைனல் ஆன்சர் இஸ் x பிளஸ் 2y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. சோ த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் x பிளஸ் 2y தென் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. Which is the answer for that, x plus 2y minus 5 equal to 0. So this answer also correct. Thank you.